ஆல், இன்னைக்கு நாம பிகைண்ட் யுவர் டச்சோட எபிசோட் 3க்குள்ளே தான் வந்து போக போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் எபிசோட 2 எபிசோட்ஸ் வந்துட்டு நம்ம சேனல்லே வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. போன எபிசோட எண்டில் வந்துட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அடித்து இழுத்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு காட்டியே வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் ஹலோ உடன்பிறப்புகளே, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லாங்குவேஜ் ஆஃபர், நான் உங்கள் ஈவி. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட சப்கான்ஷியஸில் வந்து பார்த்துருப்பாங்க. இதை பார்த்த உடனே வந்துட்டு குடுகுடு குடுகுடுன்னு வந்து ஓடி போகிறாங்க. இதை வந்துட்டு ஹீரோக்கிட்ட நாச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோ பார்த்தோன்னா வேறு எதுக்கும் வந்துட்டு பயந்துட்டு இருக்காரு. யாருக்கடா அப்படி பயந்துட்டு இருக்காரு, ஏதோ பெரிய மிருகமோ வேறு ஏதோ வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பதுங்கி பதுங்கி போனால் அங்கே வந்து ஒரு பூனை தான் இருக்குது. பூனைனா வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு ரொம்ப அலர்ஜி போல ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஆயிடுது அவங்களுக்கு. அதனால் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஹீரோயின் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு என் ஃப்ரெண்டோட விஷுவலில் வந்துட்டு நான் ஒன்று பார்த்தேன், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மற்றவங்களோட பேக்கை டச் பண்ணால் வந்துட்டு அவங்க பார்த்ததுலாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு நீ வந்துட்டு உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ போய் சொல்லிட்டு இருக்காத, உடனே வந்துட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்பு, ஃபஸ்ட்டு இங்கே வர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து திட்டி விட்டுறாங்க. திட்டி விட்ட உடனே வந்துட்டு ஹீரோயினுக்கும் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக போயிடுது, நம்ம பேச யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதோட கீழே வந்துட்டு இருக்கும் போது வந்துட்டு ஆல்ரெடி ஒரு போலீஸ் அமையரை பார்த்துட்டு போகல, அந்த போலீஸ் அமையர் வந்துட்டு வெளியூருக்கு போயிட்டு வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் எப்போ வந்துட்டு ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்ட உடனே வந்துட்டு இப்போதான் அப்படின்னு, எதுக்கு தான் வந்தீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே ஐயோ சாரி சாரி சும்மா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் சொல்கிறதை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும் போது வந்துட்டு அவர் தான் வந்துட்டு ஒரு மிரட்டலோடு சொல்லுங்கள், அப்போ தான் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு நானும் அந்த மிரட்டலோடையே வந்துட்டு ஹீரோவை வந்து மிரட்டி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹீரோ நான் சொல்ல வருது என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றும் நீ சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி அவங்கள துரத்தி விட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே வந்துட்டு இவனுங்களுக்கு யாரையும் நான் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே வந்துட்டு லேப்டாப்பில் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு லைவ் ஸ்ட்ரீமர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. தெரிய வந்த உடனே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட பேரெல்லாம் தெரியலையே அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது வந்துட்டு அந்த கண்ணாடிக்காரனை பற்றி நம்மளுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அவன் வீட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு நிறையவே வந்துட்டு முயற்சி எடுக்கிறாங்க. அதில் ஒன்றா வந்துட்டு அவன் வந்துட்டு ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டு கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு அவனோட டெஸ்டில் இருக்க யாரையாவது வந்துட்டு எனக்கு நம்பர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு இவங்களும் வந்துட்டு ஹீரோயின் கேட்ட மாதிரி வந்துட்டு நம்பர் அனுப்பிடுறாங்க. நம்பர் அனுப்பின உடனே வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு மேனேஜரை வந்துட்டு இவர் வந்து பார்க்க போகிறாங்க. அவர்கிட்ட வந்துட்டு நிறையவே வந்துட்டு அந்த பொண்ணை பற்றியும் வந்துட்டு கேட்குறாங்க. பட் ஆனால் வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணோட மேனேஜர் நான் தான், பட் ஆனால் வந்துட்டு அந்த பொண்ணை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டோட அட்ரஸ் மட்டும் வந்துட்டு கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே வந்துட்டு சரி எப்படியாவது வந்துட்டு அட்லீஸ்ட் அவனோட வீட்டு அட்ரஸ் தெரியுது, அந்த வீட்டுக்குனாச்சும் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு கிளம்பி வந்துட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. ஹீரோயின் உஷாராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு கால் பண்ணி அந்த கண்ணாடிக்கார பையனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே வந்துட்டு இந்த மாதிரி நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு ஹீரோயினுக்கும் வந்துட்டு ஓகே எப்படியாவது வந்துட்டு இவனை வந்துட்டு சிக்க வைக்கிறதுக்கு வந்துட்டு அவன் வீட்டுக்குள்ளே போய் ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு அவன் வந்து பின்னாடியே வந்து நிற்கிறான். நின்ன உடனே வந்துட்டு ஹீரோயினே வந்து ஷாக் ஆகிறாங்க, யோ இவன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியே ஒரு இடத்துக்கு வந்துட்டு அவன் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து லைட்டாக பேச்சு போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுற, உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு ஸ்டீமர் யாராவது வந்துட்டு பிடிக்குமா, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்காங்கள அந்த பொண்ணுங்களை யாராவது உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்துட்டு கேட்குறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கும் வந்து நிறையவே வந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்துட்டு எதுலேயுமே வந்துட்டு அவங்களால வந்துட்டு சக்ஸஸே வந்துட்டு காண முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா சரி அவனோட பட்டை வந்து டச் பண்ணினாச்சு, எப்படியாவது வந்துட்டு அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கீழே குனிகிற மாதிரி போய் அவனை டச் பண்ணலான்னு பார்க்குறாங்க. பட் ஆனால் வந்துட்டு கால் ஸ்லிப் ஆகி வந்துட்டு வேற ஒருத்தனை வந்துட்டு டச் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அவன் வந்துட்டு யாரோ ஒரு பொண்ணு கூட வந்து இருக்கிற மாதிரி இவன் தெரிஞ்ச உடனே வந்துட்டு சீ இவன் இப்படிப்பட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி அவங்களுக்கு வந்து தாட் வந்து வந்துடுது. அவங்ககிட்ட சீன்லேயே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு பாத்ரூமில் இருப்பாங்க. அந்த இடத்துல வந்துட்டு இவங்க நிறைய பவர் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு முடி வந்துட்டு கொட்டிகிட்டே இருக்கும்.
ஆல்ரெடி வந்துட்டு அந்த இன்னொரு பர்சனும் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீ நிறைய வந்துட்டு உன் பவர் யூஸ் பண்ண உன்னோட வந்து முடி கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே வந்துட்டு ஹீரோயினும் வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் மொட்டை தான் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயம் எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீன்லேயே வந்துட்டு அந்த கண்ணாடிக்காரனோடையே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு உடனே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போகிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பரபரப்பாக ஓடிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஒழுங்காக நம்ம எங்கே போகிறோம்னு தெரியும்னாலும் உள்ளே போகணும். அந்த சீனில் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு இந்த மாதிரி அந்த ரெண்டு ஃபார்மர் போன எபிசோடில் வந்துட்டு காட்டியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு இவங்க தான் வந்து தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே வந்துட்டு ரெண்டு பேரையும் வந்துட்டு கூப்பிட்டு வந்துட்டு பேச வச்சுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு இன்னொரு ஃபார்மர் வந்துட்டு நான் எதுக்கு பண்ணனா, நான் ஏன் இது பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து இழுத்து பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு ஃபார்மர் காண்டாய் எதுக்குன்னு சொல்லி தொலடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே வந்துட்டு என்ன மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு பக்கிங்களாட்டம் அழுந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே வந்துட்டு அங்கே இருக்கிற சீஃபும் வந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்றாங்க. ஐயோ ஒரு காமெடி கூட்டத்து கூட வந்துட்டு நம்ம சிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்துட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு அங்கே இருக்கிற மெடிக்கல் ஷாப்புக்கு வந்துட்டு போகிறாங்க. போன உடனே வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கேட்னா வந்துட்டு அலர்ஜி ஆனதுனால வந்துட்டு எனக்கு அலர்ஜிக்கு வந்துட்டு மெடிசன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே வந்துட்டு ஹீரோயின் சொன்னதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பொண்ணு வந்துட்டு காணாமல் போயிருக்காங்க, அதை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஹீரோ வந்து கண்டிருக்க மாட்டார். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது வந்து லைவ் ஸ்ட்ரீம் பொண்ணு வந்துட்டு மிஸ்ஸிங்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேஸ் டீட்டெயில் கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சொன்ன உடனே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு ஒரு பஸ்ஸில் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு அந்த சூடான பொருளை வந்து சாப்பிட்டனால வந்துட்டு நாக்கெல்லாம் எரியுதேன்னு சொல்லிட்டு பஸ்ஸிலே வந்துட்டு காட்டிட்டு போயிட்டுருப்பாங்க. இதை பார்த்த உடனே இந்த லூசு பொண்ணு சொன்னதாக நான் நம்பி அவன்கிட்ட வந்துட்டு கேட்க சொன்னேன், இனிமேல் அதை பார்க்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பின்னாடியே வந்து கேட்டுட்டு ஓடிட்டுருப்பான். நெக்ஸ்ட் வந்துட்டு பரபரப்பாக வந்துட்டு அவங்க ஸ்டேஷனில் இருக்க எல்லாருமே வந்துட்டு ஓடிட்டுருக்காங்க. இதை பார்த்த உடனே வந்துட்டு அவங்களும் வந்துட்டு பரபரப்பாக வந்துட்டு ஓடிட்டுருக்காங்க. அங்கே போன உடனே வந்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டு போகிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரூமை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு போகிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு யாரும் வந்துட்டு பேசக்கூடாது, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கே இருக்கிற ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே வந்துட்டு நீ உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது, மெதுவாக ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ண உடனே ஹீரோ வந்துட்டு எதுவுமே வந்துட்டு கேட்காம அந்த இருக்கிற பர்சனை வந்துட்டு புரட்டி போட்டு அடிச்சு அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு அவங்க ஹனி என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்றாங்க. ஹனியா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த லேடி இன்ஸ்பெக்டரோட ஹஸ்பண்டு தான் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு போட்டு முத்து முத்துன்னு முத்திட்டு இருக்காங்க. அந்த லேடி இன்ஸ்பெக்டரும் வந்துட்டு ஏன் நிறுத்திட்டேன், இன்னும் நல்லா அடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து தேடி ஓடுறல்ல, எங்க இருக்காவ, எங்க இருக்கா என் சக்காளுத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி இன்ஸ்பெக்டர் வந்துட்டு காமெடியா வந்து தேடிட்டு இருக்காங்க. சரி அவ எங்க இருக்கா நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஜன்னலை ஓபன் பண்ணா அங்கதான் வந்து அந்த பொண்ணு வந்து தொங்கிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே அவ செம்ம காண்டாயி அமைதி அப்படியே போயிடுறா. இன்னொரு இடத்துல வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ஒரு பர்சனல் வேலைக்காக வந்துட்டு ஹோல் டிபார்ட்மெண்ட்டே வந்துட்டு இந்த மாதிரி நீ பண்ணிட்ட, அதனால அப்பாலஜி லெட்டர் எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீஃப் வந்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே வந்துட்டு இவளும் வந்துட்டு காமெடியா ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதுடா, எழுதுனா நம்ம அதை படிக்க படிக்க நம்மளுக்கே சிரிப்போம், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு காமெடியான அப்பாலஜி லெட்டர் வந்து எழுதுறா. சீன்லேயே வந்துட்டு செகண்ட் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் வந்து பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு என் பூனை வந்துட்டு மறுபடியுமே வந்துட்டு ஒன்றுமே வந்து சாப்பிடாமவே இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில, கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கிட்ட வந்துட்டு அந்த பூனையை வந்துட்டு காட்டுறாங்க. அந்த டைமில் வந்துட்டு மறுபடியுமே வந்துட்டு அந்த பூனையோட பேக்கை வந்துட்டு ஹீரோயின் வந்து டச் பண்ணுவாங்க. அந்த இடத்துல சரியான காமெடியாக இருக்கும். அந்த செகண்ட் ஹீரோ வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டு வருவாங்க, அதை தான் வந்துட்டு அந்த பூனையை வந்து பார்த்துருக்கோம். இதை வந்துட்டு ஹீரோயினும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி காமெடியாக வந்துட்டு தலையை திருப்பி பார்த்துட்டு இருப்பாங்க. இதை செகண்ட் ஹீரோ பார்த்தோன்னே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இல்லை எனக்கு வந்துட்டு கழுத்து வலிக்குது அதனால தான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஒரு முக்கியமான ரீசன் சொல்லுவாங்க. நேரத்தில் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஒரு பூனைக்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பா. அப்போ தான் வந்துட்டு இவளுக்கே வந்துட்டு யோசிக்க தோணும், ஏன்னா வந்துட்டு அந்த கண்ணாடிக்காரன் வீட்டில் வந்துட்டு ஒரு பூனை வந்து இருக்கும், அந்த பூனையோட பேக்கை டச் பண்ணாச்சு நம்மளுக்கு ஏதாவது வந்து ஆதாரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டுருக்கான். இந்த நேரத்தில் வந்து அவங்க அத்தை வந்துட்டு ஏ கிராசரியெல்லாம் வாங்கி
வாங்கிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அதை கண்டுக்காமல் வந்துட்டு குடுக்கணும்னு வந்து ஓடி போயிடுறாங்க. இதே நேரத்தில் வந்துட்டு ஹீரோயினோட தாத்தா வந்துட்டு வெளியே எங்கேயோ போகிறாங்க. போனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு போகிறாங்க. இது என்ன கதைன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து நம்மளுக்கு தெரியல. போகிற வர எபிசோடில் தான் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னாகுது அப்படின்னா இவங்க வந்துட்டு போய் கேம்பியன்லேயும் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா, டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் கேட்டாலும் இல்லை நான் ரொம்ப நார்மலாக தான் இருக்கேன், நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடில் வந்துட்டு ஹீரோயின் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கேட்டக்டெல்லாம் டச் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒன்றுமே வந்துட்டு கிடைக்கல. சரி வேற ஒரு கேட்டை வந்துட்டு பார்க்குறாங்க. அது வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அந்த கண்ணாடிக்காரனோட வீட்டோட பாஸ்வேர்டை பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பாஸ்வேர்டை எப்படியாவது நம்ம பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டை வந்துட்டு பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்து எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான இதுவும் தெரில. அந்த கண்ணாடிக்காரன் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வர மாதிரி தெரிஞ்ச உடனே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு வெளியே ஓடிடுறாங்க. சீன்லேயே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு கிராசரி எல்லாம் வாங்காதனால வந்துட்டு அவங்க அத்தையே வந்துட்டு போய் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த வழியாக வந்துட்டு அந்த சீஃபும் வந்துட்டு குடிச்சிட்டு இருக்கதை பார்த்த உடனே வந்துட்டு இவங்களும் வந்துட்டு உள்ளே ஓடி போய் வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு அந்த இடத்துலையும் வந்துட்டு இவர் வந்துட்டு நீ இங்கே வந்துட்டு இருக்காத, அங்கே இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து துரத்தி விட்டுடுறாங்க. துரத்தி விட்ட உடனே வந்துட்டு இது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. என்ன அப்படின்னா இவங்க வந்துட்டு வேற ஒருத்தவங்களை வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனாலுமே வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு சீஃபை தான் வந்து ரொம்பவே வந்துட்டு பிடிச்சிருக்கும். அதை வந்துட்டு இவங்க வந்து தெரியாமலே வந்துட்டு அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி இவங்களுக்கு வந்து டிவோர்ஸும் வந்துட்டு ஆயிருக்கும். சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் வந்துட்டு இவங்களை வந்துட்டு துரத்தி வந்து விட்டுடுறாங்க. துரத்தி விட்ட உடனே வந்துட்டு உடனே வந்துட்டு அந்த இடத்த வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு மழை வந்துட்டுருக்கு. என்ன பண்ணுறது, லவ் பண்ணவளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்துட்டு ஹீரோயினோட அத்தையை வந்துட்டு வீட்டில் வெளியே விடுறாங்க. அந்த நேரத்துலேயும் வந்துட்டு ப்ளீஸ் என்னை மறுபடியும் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்துட்டு கேட்குறாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. சீனில் வந்துட்டு ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் வந்துட்டு ஒன்றா வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு என் பாய் ஃப்ரெண்டை வந்துட்டு உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் வந்துட்டு உங்க நான் இங்கே கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் சீனில் வந்துட்டு ஹீரோயின் வந்து தெரியாமல் வந்துட்டு ஒருத்தவங்களோட பேக்கை வந்து டச் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க தான். இவங்களை பார்த்த உடனே வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரே வந்து ஷாக் ஆகிடுது. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, அவங்கள எப்படியாவது நைஸாக அமுச்சு விட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இவன் சரியில்லை, இவன் வந்துட்டு வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருக்கான், உன்னை வந்துட்டு ஏமாத்திட்ருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்து செம காண்டாயிடுது. உனக்கு ஏன் இப்படி நீ பண்ணிகிட்ருக்க, என்னை வந்துட்டு இப்படி பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே வந்துட்டு கோச்சிடுவாங்க. பட் ஆனாலுமே வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே வந்துட்டு இருக்காங்க. நேரத்துலேயே வந்துட்டு அங்கே வந்துட்டு அந்த கண்ணாடிக்காரனை பார்த்த உடனே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு குடுகுடுன்னு வந்துட்டு ஓடி போயிடறாங்க. ஏன்னா வந்துட்டு அவன் வந்து வீட்டில் இருக்க வெளியே இருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே வந்துட்டு ஹீரோயின் வந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அவன் வீட்டை வந்துட்டு எப்படியாவது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு வேக வேகமாக போயிட்டு அங்கே இருக்க பூனையை வந்துட்டு எப்படியோ டச் பண்ணி அதுக்கு வந்துட்டு என்ன பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்றாங்க. கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு உள்ளே போய் வந்து நிறையவே வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு அவங்க பார்த்த எல்லா விஷயமும் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ரூமையும் வந்து தேடிட்டு இருக்காங்க. எந்த சமயத்திலே வந்துட்டு அந்த போன கண்ணாடிக்காரனும் வந்துட்டு வீட்டுக்கே வந்துட்டு ரிட்டர்ன் வந்துடுறான். இதை பார்த்த உடனே வந்து ஹீரோயின் வந்துட்டு ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ரூமில் போய் வந்து வழிஞ்சிடுறான். பட் ஆனால் வந்துட்டு கண்ணாடிக்காரன் வந்துட்டு வேற ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே வந்துட்டு ஒவ்வொரு ரூமையும் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டாக வந்துட்டு ஹீரோயின் ஒளிஞ்சிட்டு இருக்க ரூமுக்கே வந்துட்டு அந்த கண்ணாடிக்காரன் வந்துடுறான். ஹீரோயின் மாட்டியிருப்பாங்கன்னு தானே நினைக்கிறீங்க. இந்த சீன் மட்டும் தியேட்டரில் வந்துருந்துச்சு அப்படின்னா நான் விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பேன். இங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு எனக்கு கேவலமாக பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சீன் தான். அந்த ரூமை வந்துட்டு அந்த கண்ணாடிக்காரை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இல்லை. அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே பஸ்ஸில் காட்டுறாங்க. பஸ்ஸில் வந்துட்டு அந்த கண்ணாடிக்காரனோட வீட்டிலேருந்து வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டோரையே வந்துட்டு பிச்சு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இதை பார்த்தா எனக்கு சத்தியமாக அவ்வளோ சிரிப்பு வந்துச்சு. பஸ்ஸில் இருக்கவங்கெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியோடையே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இதை வந்துட்டு ஹீரோ வந்துட்டு மேலேருந்து பார்க்குறான். பார்த்த உடனே வந்துட்டு இந்த புள்ள என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அவனை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே வந்துட்டு ஹீரோவும் வந்துட்டு மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ
ஃபேஸ்புக்கில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு யாருமே என்னை நம்ப மாட்டேங்கிறாங்கல்ல, நீங்களும் ஏன் என்னை நம்ப மாட்டேங்கிறீங்க, நீ சொல்கிறதெல்லாம் பொய் தான்மா, அதனால தான் நம்ப மாட்டேங்கிறேன்னு பச்சையாக அவனை கலாச்சி விட்டுருவான். அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ப்ளீஸ் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே வந்துட்டு உனக்கு எப்படி வந்துட்டு என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, நிறைய பேர் உனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல அவங்கள்கிட்ட சொல்லலாம்ல, ஏன் என்கிட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கேட்ட உடனே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஏன்னா நான் உங்களேருந்து நம்புகிறேன், ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒருத்தவங்களோட கண்ணை பார்த்தே வந்துட்டு உண்மையை வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு ஒரு சீனில் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட பேக்கை பிடிச்ச உடனே வந்துட்டு அதில் வந்துட்டு ஒருத்தனை வந்துட்டு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இப்போ வந்துட்டு மீன் பண்ணி வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு இந்த விஷயம்லாம் எப்படி உனக்கு தெரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல எனக்கு வந்து மற்றவங்களோட பேக்கை டச் பண்ணால் வந்துட்டு அவங்க பார்த்துலாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இப்பயும் வந்துட்டு நம்பாமல் வந்துட்டு நீ ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு அமுச்சு விட்டுறாங்க. சீன்லேயே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அறிவிலியாட உனக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசிட்டு ஃபோனை வச்சுறாங்க. இவனுக்கு என்னடா பைத்தியம் ஆயிடுச்சு, என்ன சொன்னேன், எதுக்கு இப்படி கோவப்படுறானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு ஒரு கேர்ள்ஸ் ஸ்குவாட் வச்சுருப்பாங்க, நான் போன சீசன்லேயே சொன்னேன்ல, அவங்க எல்லாருமே வந்துட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டு இதுதான் என் பாய் ஃப்ரெண்டு, இவங்களை வந்துட்டு யாராவது ஒரு பொண்ணு கூட பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உடனே வந்துட்டு என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் அந்த பாய் பையன் வந்து வந்துடுறாங்க. வந்த உடனே வந்துட்டு அவன்கிட்ட வந்துட்டு மறுபடியுமே வந்துட்டு அவனும் வந்துட்டு இவங்களை வந்துட்டு கலாச்சி விட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு இங்கே எல்லாருமே வந்துட்டு இந்த பையனை வந்துட்டு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸ் ஸ்குவாடும் வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்து ஒழுங்காக வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது. வந்துட்டு செகண்ட் ஹீரோ வந்துட்டு அந்த போலி மந்திரவாதிகிட்ட வந்துட்டு பார்க்க வராங்க. பார்க்க வந்த உடனே வந்துட்டு அந்த மந்திரவாதிகிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் டீச்சர் வந்துட்டு நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு அவரும் வந்துட்டு சரி சார் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் வந்துட்டு இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்துட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு அவன் வந்துட்டு ஃபீஸ் எதுவும் வாங்காமல் வந்துட்டு உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரெண்ட்டுக்கு வந்துட்டு ரூம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க, ரெண்ட் எதுவும் வாங்காமல். ஸோ அதனால் வந்துட்டு இவனும் வந்து ஒத்துக்கிறான். எதுக்காக அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா ஹீரோயினோட வீடு அதுக்கப்புறம் அவங்களோட ஆஃபீஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்குது. ஹீரோயினை பார்க்குறதுக்காக தான் வந்துட்டு மெயினாகவே வந்துட்டு செகண்ட் ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஹீரோயின் காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்துட்டு செகண்ட் ஹீரோ அந்த வழியாக வந்தவளை பார்த்த உடனே வந்துட்டு ரொம்ப நல்ல பிள்ளையாட்டும் வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஹீரோவும் வந்துட்டு வணக்கம் வணக்கம் இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் வந்துட்டு நான் ஷிஃப்ட் ஆகிருக்கேன்னு தெரிஞ்ச உடனே வந்துட்டு ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு, சே யா செம்மப்பா எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த போலி சாமியார் வீட்டுக்கு தான் வந்து வரலான்னு தெரிஞ்ச உடனே வந்துட்டு ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிடுச்சு, குடுக்குன்னு ஓடி போயிட்டு அந்த போலி சாமியார்கிட்ட ஏய் எவ்வளோ கிடாக்கு வித்த அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஐயோ தப்பாக நினைக்காதம்மா அவர் எனக்கு வந்துட்டு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு நீ ஆஸ்திரேலியாலாம் போயிட்டு வந்தியேடா உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா அப்படின்னு கேட்ட உடனே வந்துட்டு ஆமாப்பா அதுக்கு தெரியாதனால தான் வந்துட்டு அங்கே சிங்கி சின்னாம்பின்னு ஆனம்மா அப்படின்னு சொன்னோடனே சரி சரி நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லி வந்துட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த வழியாக வந்துட்டு வராங்க. வந்த உடனே வந்துட்டு ஏய் பொய் சொல்லாதடி, இந்த மாதிரி வந்துட்டு என் பாய் ஃப்ரெண்டை பற்றி நீ தப்பாக சொல்லியிருக்க, பட் ஆனால் வந்துட்டு அவனை நான் நிறையவே வந்துட்டு வேவ் பார்த்துட்டேன், பட் ஆனால் வந்துட்டு அவன் வந்து நல்லவனாக தான் தெரியிறான் அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு ஹீரோயினுக்கு செம ஷாக்கு, இவன் வந்துட்டு பார்த்தது வந்து எதுவுமே தப்பாகாதே, இது வந்துட்டு வேற ஏதோ ப்ராப்ளமு அப்படின்னு சொல்லிட்டு சரி நானே களத்தில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே வந்து போயிட்டு வந்துட்டு அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டோட லவரோட ஹோட்டலுக்கு வந்துட்டு போகிறாங்க. தெரியாமல் வந்துட்டு போகிற மாதிரி போகிறாங்க. போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து நல்லாவே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டே இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டோட லவர் வந்துட்டு மட்டையாயிடுறாங்க. மட்டையான உடனே வந்துட்டு அவனோட பேக் எப்படியாவது டச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ வந்துட்டு அவளை பார்த்துட்டு உன்னை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அங்கே கையை வச்சு உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு சிம்பிளை கொடுத்த உடனே ஆத்தி இவன் நம்மளை விடவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கா. இதை பார்த்தா நம்மளுக்கே சிரிப்பு வரும். நெக்ஸ்ட் சீன்லேயே வந்துட்டு அவனை தூக்க முடியாமல் அவன் முதுகில் பிக்கி பேக் தூக்கிட்டு மெது மெதுவாக நடந்து போயிட்டுருக்கா. இதை ஹீரோ பார்த்தோன்னே இது பைத்தியம் தான், இது கூடலாம்
யார் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு மோட்டலில் போயிட்டு வந்துட்டு இவங்க வந்து ஸ்டே பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு இவனை வந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறான். இதே நேரத்தில் வந்துட்டு ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு குடுகுடுன்னு ஓடி வரான். ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்தாரோ, வந்த உடனே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறிய அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட செய்கை வந்து தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவளை வந்து ஜெயிலில் வந்து போட்டுறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி கேவலமாக பண்ணுறியே, என்னோட பாய் ஃப்ரெண்டே திருடுறியே, வேணும்னு கேட்டால் நானே கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கேவலமாக வந்துட்டு அவளை திட்டிடுறான். ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாயிடறா. இல்லை ஃப்ரெண்டு, இந்த மாதிரி வந்துட்டு அவன் தப்பானவன் தான், தப்பானவன் தான், அவனை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறா. பட் ஆனாலுமே வந்துட்டு இவ கேட்காம வந்துட்டு போயிடுறா. இதே நேரத்துலேயே வந்துட்டு சரி நம்ம ஃப்ரெண்ட் இவ்வளோ சொல்கிறாளே, அவள் ரூமுக்குனாச்சும் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் ரூமுக்கு வந்துட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு ஒரு லேடி கெட்டப் வந்துட்டு போட்டுட்ருக்காங்க. வாடி சக்காலத்தின்னு சொல்லிட்டு மொத்து மொத்துன்னு மொத்துறாங்க. பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் தான் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு மாறு வேஷத்தில் வந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கா செம்ம ஷாக்கு. இந்த மாதிரி வந்துட்டு நீயா அது, ஏன் இப்படி பண்ண, ஆனால் வந்துட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு மாறு வேஷம்லாம் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்பவே வந்துட்டு புலம்புறாங்க. புலம்புனோடனே வந்துட்டு ஓகே சரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு ஒன்று சேர்ந்து அங்கே வந்துட்டு ஹாப்பி எண்டிங்காக வந்துட்டு கூட்டுறாங்க. சைட் போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு நான் சொல்கிறதை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, நீங்களும் நம்ப மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுகவே ஆரம்பிச்சிட்றாங்க. பட் ஆனாலுமே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு நீ சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லை, பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு அங்கேருந்து அமுச்சு விட்டுறாங்க. நாம தான் வந்துட்டு அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்லலாம் வந்துட்டு ரொம்பவே வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு யாராவது வந்து ஸ்டீமர் வந்துட்டு இங்கே வந்துட்டு இருக்காங்களா, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற பொண்ணுங்க வந்துட்டு யாராவது இவ பார்த்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சர்ச் பண்ணுறாங்க. அந்த நேரத்துலேயே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு பார்த்த இடம் மாதிரியே வந்துட்டு ஒரு இடம் வந்து தெரியுது. தெரிஞ்ச உடனே வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொண்ணு வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணிகிட்டு இருப்பாள். அந்த பொண்ணை வந்துட்டு பார்த்த உடனே வந்துட்டு இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரூமே தான் வந்துட்டு நம்ம அந்த கண்ணாடிக்காரன் ரூமையும் நம்ம பார்த்தோம். பட் ஆனால் வந்துட்டு அங்கே அவள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாள். நம்ம வந்துட்டு ஏதாவது மிஸ் பண்ணியிருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரீகால் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு வேறு ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இவளோட அட்ரஸும் வந்துட்டு அவளுக்கு வந்து கிடச்சிடுது. ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த அட்ரஸ்க்கு எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்கா. அவங்க வந்துட்டு உடனே வந்துட்டு ஹீரோயின் கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணோட அட்ரஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த பொண்ணை தேடி தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இந்த ஒரு டைம்னாச்சும் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஆனாலுமே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவளோட பேச்சை நம்பாமல் வந்துட்டு இருக்கா. அதே நேரத்தில் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்துட்டு பரபரப்பாக வந்துட்டு வேறு ஒரு பிரச்சனைனால பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்துட்டு ஹீரோயினோட ஃபோனையுமே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கட் பண்ணி விட்டார். வந்துட்டு இவங்க யாரையும் நான் நம்பக்கூடாது, நானே போய் அந்த பொண்ணை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அந்த பொண்ணோட ரூமெல்லாம் கண்டுபிடிச்சி அப்பார்ட்மெண்ட்லாம் கண்டுபிடிச்சி ரூம் கதவை திறந்து அந்த பொண்ணு வந்துட்டு எங்கே வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுமோ அந்த ரூமெல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த பொண்ணு இருக்காளா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. இந்த நேரத்தில் வந்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக் தர விஷயமாக வந்துட்டு அந்த கண்ணாடிக்கார பையனும் வந்துட்டு அங்கேயே தான் வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோயினை பார்த்த உடனே வந்துட்டு நீ தானே என் வீட்டுக்கும் வந்த, பூனையை கண்காணிக்க வச்சுருக்க கேமராவில் நீ மாட்டிக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்து கேட்டுட்ருக்கா. அந்த பொண்ணை வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு என் வீட்டில் செட் பண்ணணுன்னு பார்த்தேன், பட் ஆனால் வந்துட்டு அவள் வந்துட்டு என் வீட்டில் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி வந்துட்டு இருக்கா. ஸோ அதனாலேயே வந்துட்டு அவளை வந்துட்டு பாத்ரூமில் கட்டி தொங்க விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்துட்டு நீயும் சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கழுத்தை வந்து நெரிச்சிக்கிட்டே இருப்பான். காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு ஹீரோயினும் ரொம்ப கதறிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் வந்துட்டு கெத்தா மாசா கேப்டனான்னு சொல்கிறதுக்கு இல்லை ஹீரோ வந்துட்டு உள்ளே வந்து வந்துடுறாங்க. வந்த உடனே வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த கண்ணாடிக்கார பையனை வந்துட்டு புரட்டி புரட்டி போடுறாங்க. அந்த நேரத்துலேயே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாத்ரூமில் தொங்க விட்டுருக்க அந்த பொண்ணை வந்துட்டு போய் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்ற போகிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு அவங்களால வந்துட்டு அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல. ஸோ அதனால் வந்துட்டு ஹீரோ வந்து இவனை பொண்ணை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த பொண்ணை காப்பாற்றிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே வந்துட்டு போலீஸ்காரவங்கெல்லாம் அந்த கண்ணாடிக்கார பையனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி போகிறாங்க. அந்த பொண்ணையும் வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. இதே நேரத்தில் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு காட்டுறாங்க. என்ன அப்படின்னா ஹீரோவோட போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க எல்லாருமே வந்துட்டு வேறு ஒரு கேஸுக்காக வந்துட்டு வெளியே போயிட்டுருப்பாங்க. அப்போது வந்துட்டு ஹீரோயின் சொன்ன விஷயம்லாம் வந்துட்டு ஹீரோக்கு தோணி அவளை வந்துட்டு எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கார்லேருந்து இறங்குறான். இறங்கினோடனே அங்கே இருக்க எல்லா போலீஸ்காரங்களும் வந்துட்டு எதுக்காக இறங்குற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே வந்துட்டு அங்கே இருக்கவங்ககிட்டலாம் வந்துட்டு ஒரு பொண்ணு எனக்காக காத்துட்ருக்கா, ஸோ அதனால் அவளை நான்
தன்னை காப்பாற்ற போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்திருக்கா. பட் ஆனால் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு எப்படி வந்தீங்கன்னு கேட்ட உடனே வந்துட்டு அந்த பொண்ணை காப்பாற்ற வந்த ஒன்றை காப்பாற்றலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு பிகு பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட கியூட் கியூட் ரொமான்ஸ் எல்லாம் வந்துட்டு இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும் போல. இதோடையே வந்துட்டு இந்த எபிசோடை வந்துட்டு முடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயினோட பவர் எல்லாம் வந்து தெரிஞ்சிடுது. இவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்துட்டு ஒன்று சேர்ந்து வந்துட்டு நிறைய பேரை வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வர எபிசோடில் வந்துட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த சீரீஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு எனக்கு பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் லைக் எப்பயும் சொல்கிறது தான், ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோ சீக்கிரமாகவே வந்துட்டுருக்கு. வீக்கெண்ட் எபிசோட்ஸ்னால் வந்துட்டு 4 எபிசோட்ஸ் தான் என்னால் போட முடியும். அடுத்த 2 எபிசோட் வந்துட்டு இந்த வீக்கெண்ட் தான் வந்துட்டு வரும். அது வரையிலும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, கனெக்ட்லேயே இருங்க. பாய் பாய்.